ஹலோ மைடியர் மக்களே, உங்கள் எல்லாருக்குமே நான் வந்து ஒரு ஃபிலிம் மேக்கர் ஆக்கணும் அப்படிங்கிற கனவுகள் வந்து இருக்கலாம். பட் அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் குழம்பி போயிருக்கலாம். அதுக்காகவே ஃபிலிம் மேக்கிங் எப்படி பண்ணுறது அண்ட் ஃபிலிம் மேக்கிங்கில் என்னென்ன கஷ்டங்கள் அண்ட் என்னென்ன சவால்கள் அண்ட் என்னென்னலாம் நம்ம பிடிச்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஃபேமஸ் டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் லெவலப்பில் ஒரு கோர்ஸ் ஒன்று வச்சுருக்காரு. அதை நீங்கள் பார்க்கணும், கற்றுக்கணும், இல்லை அதுலேருந்து சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு லெவலான விஷயங்கள்லாம் காத்திருக்கு. ஸோ நீங்களும் ஒரு ஃபிலிம் மேக்கர் ஆகலாம். ஹலோ மை டியர் கிரிக்டிவ் ஃபார் யுவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, கே எல் ராகுல் இன்றைக்கி இந்தியா தோத்துட்டாங்க அப்படிங்கிறதுனால நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் ப்ளேமை வந்து கே எல் ராகுல் மேலே பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு கண்டென்ட் கிடைக்கலன்னு இவன் கே எல் ராகுல் பற்றி பேசுகிறா அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் சரி, எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. இன்றைக்கி இந்தியா தோத்ததுக்கான ஒரு சில காரணங்கள், அதில் பவுலிங் வந்து ஒரு சில காரணம்னு நான் சொல்லுவேன். பட் அதை தாண்டி பேட்டிங் வந்து ரொம்ப பிரச்சனை. அதில் கே எல் ராகுல் அண்ட் ரோஹித் சர்மா பண்ணது மிக 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 பெரிய இஷ்யூ அப்படின்னு நான் சொல்லுவேன். அதில் கே எல் ராகுல் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஐசிசி டோர்னமெண்ட்ஸ், அதுவும் முக்கியமான மேட்சஸ் அப்படின்னாலே அவர் விளையாட மாட்டேங்கிறாருங்க. ரோஹித் சர்மா ஃபார்ம் அவுட், அது வேற கேட்டகரி. ஆனால் ராகுல் அப்படி கிடையாது. ராகுல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கிளவராகவே ஒரு விஷயம் பண்றாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா அசோசியேட் நேஷன்ஸோட இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா வந்து விளையாடுறாரு. அதே வந்து இப்போ ஒரு முக்கியமான டீமுக்கு அகேன்ஸ்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் விளையாடவே மாட்டேங்கிறாரு. நான் ஒரு ஸ்டாட்ஸ் ஒன்று வச்சிருக்கேன். வேர்ல்டு கப், T20 வேர்ல்டு கப்பில் டாப் 8 ரேங்க்டு டீம்ஸுக்கு அகேன்ஸ்டா அவர் என்ன ஸ்கோர் பண்ணியிருக்காருன்னா, லைக் பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக 3, அதுக்கடுத்தபடியாக நியூசிலாந்துக்கு அகேன்ஸ்டாக 18, அதுக்கப்புறம் பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக 4, அதுக்கப்புறம் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அகேன்ஸ்டாக 9, அடிலைடில் இன்றைக்கான மேட்சில் இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக 5. இது வந்து நான் ரெண்டு வேர்ல்டு கப்பையுமே சேர்த்து சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அந்த துபாயில் நடந்தது எல்லாத்துமே, அந்த T20 2021-22 இது ரெண்டையுமே நான் சேர்த்து சொல்கிறேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கரெக்டாக வந்து அவர் ஏன் இப்படி பண்ணுறாருங்கிறதே வந்து தெரிலங்க. அவரோட கேம் ரொம்ப முக்கியங்க. அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புஷ் பண்ணி எடுத்துட்டு போகணும், அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். அதை அவர் ரொம்ப மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அதனாலே டீம் வந்து கொலாப்ஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஒரு பக்கம் ரோஹித் சர்மா அவர் அடிக்க ஆரம்பிக்கிறப்பெல்லாம் அவர் அவுட் ஆயிடுறாரு, அவரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். பட் அஸ் அ கேப்டனாக அவர் நிறையா பண்ணார், நிறையா நல்ல கேப்டன்ஷிப் பண்ணார். பட் எனக்கு அகைன் அண்ட் அகைன் இந்த கே எல் ராகுல் மேலே தாங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இது போய்கிட்டே இருக்கு. ஏன்னா இதுக்கப்புறம் அவர்கிட்ட நம்ம டீமை கொடுக்க போகிறோம், அவர் தான் லீட் பண்ண போகிறாரு. எப்படி இப்படி ஒரு இதை வச்சுக்கிட்டு அவர் லீட் பண்ணுவார், எப்படி அவர் விளையாடுவார் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. நீங்கள் 2019 வேர்ல்டு கப் 50-50 வேர்ல்டு கப்லேயே எடுத்துக்கிட்டீங்கன்னா பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக ஒழுங்காக விளையாண்டுருக்க மாட்டார், அண்ட் நியூசிலாந்துக்கு அகேன்ஸ்டாக செமீஸில் ஒழுங்காக விளையாண்டுருக்க மாட்டார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2021 அவர் வந்து நல்லா விளையாடலை. ஸோ ஆனால் ஐபிஎல்ல ரொம்ப நல்லா விளையாடுறாரு. ஏன் ஒரு குவாலிட்டி பவுலிங் யூனிட்டை வந்து வேறு வேறு கண்ட்ரியில் ஃபேஸ் பண்ண முடியலையா என்ன அப்படிங்கிறது வந்து சுத்தர வந்து ஐடியாவே இல்லாமல் தான் நான் இருக்கேன். கண்டிப்பாக ஒரு வேர்ல்டு கிளாஸ் பிளேயர், நல்ல பிளேயர், கிளாஸியான பிளேயர், ரொம்ப சூப்பராக ஆடக்கூடிய பிளேயர். ஆனால் ஒரு மாதிரி முக்கியமான மேட்சஸ்லாம் நல்லா ஆடணுங்க. இதைத்தான் சிகர் தவான் கரெக்டாக பண்ணுவார். சிகர் தவான் இருந்த வரைக்கும் ஐசிசி டோர்னமெண்ட்ஸில் அவர் கிங்கு, அவரை வந்து அடிச்சுக்கவே முடியாது, நின்றுவார் அப்படியே, கரெக்டாக கொண்டு போயிடுவார் ஸ்கோரை. பட் கே எல் ராகுல் வந்து ஒரு மாதிரி ஓப்பனிங் பொசிஷன் அவர் கரெக்டாக இல்லையா, இல்லை கீழே எதுவும் விளையாடணுமா அப்படிங்கிறது வந்து என்னால் இது பண்ணவே முடியல. சீரியஸ்லி ரொம்ப நான் எப்படி சொல்கிறது, மைண்ட் லெவலில் ஃபக் ஆகிட்டேங்க சீரியஸ்லி. அதனால தான் நான் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கேன், கடுப்பாகுது அப்படியே. ஏன்னா பேட்டிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஏதோ அசாதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சீரீஸ் ஃபுல்லாக, இந்த டோர்னமெண்ட் இல்லை வேர்ல்டு கப் 2021 டோர்னமெண்ட்டும் அப்படி தான் விளையாண்டார். அந்த கடைசியில் போட்டு நபீபியாவை போட்டு தாக்கிக்கிட்டு இருந்தாங்க, எனக்கு அதெல்லாம் எதுக்குன்னே புரியல. ஸோ கண்டிப்பாக அவரோட கேமை வந்து அவர் இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணும் இன் ஐசிசி டோர்னமெண்ட்ஸில் நான் நினைக்கிறேன். நீங்கள் பர்சனலி இதை எப்படி எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, உங்களோட கருத்தை தயவு செஞ்சு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு கிரிக்டிவ் ஃபார் யூ.